வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா ஒரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அவசரத்துக்கு தேவைப்படக்கூடிய, எல்லா ஊருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது எதுக்கு எதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். எனக்கு திடீர்னு தலைவலிக்குதுங்க, பசியே இருக்க மாட்டேதுங்க, சாப்பிட்டா ஜீரணமே ஆக மாட்டேது, தொடர்ந்து ஏப்பம் வருது, வயிறு உப்பி இருக்கு, எனக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரீனஸாகவே இல்லை, உடம்பு ஏதோ வந்து இறுக்கமாக டைட்டாக கட்டி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, ஆண் பெண் பெரியவங்க குழந்தைங்க வயதானவங்க யாரோனாலும் எடுத்துக்கலாம், இப்போ பெரியவங்க எடுத்துக்கும் போது சுவையான விஷயம் சேர்த்துக்க தேவையில்லை, குழந்தைங்களுக்கு கண்டிப்பான முறையில் கருப்பட்டி சேர்த்து கொடுக்கலாம், இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசிக்கலைங்க அப்படின்னா இது எடுத்துக்கலாம், இது தொடர்ந்து எடுத்துக்கலாம், தினமும் ஒருவேளை காலையில் ஒருவேளை இல்லை நைட்டோ இரவு நேரமோ மத்தியானமோ சாயங்காலமோ ஒரு சின்னதாக காஃபி மாதிரி, அதாவது காஃபி குடிக்கிற பதில ஒரு கஷாயமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சுவை ஊட்டியோட சேர்த்து கொடுக்கும்போது அவங்க வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ அடிக்கடி சளி இருமல் பிடிக்குது பார்த்தீங்களா, கிளைமேட்டு, இந்த குழந்தைங்க அடிக்கடி ஸ்வீட் சாப்பிட்றது, அவங்களுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சரி, இப்போ என்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது சுக்கு 50 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க, மிளகு 50 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க, திப்பிலி 50 கிராம் அளவுக்கு திப்பிலி எடுத்து, சீரகம் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சீரகம் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, பெருஞ்சீரகம் அதான் சோம்புன்னு சொல்லக்கூடியது அதை 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, இது எல்லாமே சம அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இதில் அளவாக சேர்க்க வேண்டியது உப்பு. இந்த உப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்துப்புன்னு சொல்லுவாங்க, நாட்டுமன்ற கடையில் பரசர கடையிலையும் கிடைக்குங்க இந்துப்பு. இந்த இந்துப்பு வந்து எல்லாமே 50 கிராம்னாக்கா இது வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குவோம். ஏன் இது 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னாக்கா, கஷாயமாக போடும்போது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் குழந்தைங்களுக்கு குடிக்கும் போது அவங்க குடிக்க விரும்ப மாட்டாங்க, இதை வந்து அதிகமாக சேர்க்கும் போது குடிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, ரொம்ப உப்பு கரிச்ச மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு கண்ணாடி பெட்டில் கண்ணாடி டப்பாவில் வச்சுட்டு, இது டெய்லியும் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அப்படி அள்ளி ஒரு 100-150 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அதாவது ஒரு 2 நிமிஷம் கழித்து குடிக்கக்கூடிய அளவு வந்த பிறகு வடிகட்டி குடிக்கலாம். சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலாம், இல்லை காலையில் எழுந்திரிச்சோடனே குடிக்கலாம், இல்லை சாப்பிட்டு மத்தியானம் போல் ஒரு 4 மணி 5 மணி போல் குடிக்கலாம். ஏதாச்சும் ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு 11 நாள் தொடர்ந்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இதை குடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வயிறு உப்பிசம் இருக்காது, ரொம்ப எப்படி சொல்கிறது, வயிறு உப்பிசம் இருக்காது, பசி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், பசித்தன்மை இல்லாமல் இருக்குன்றவங்களுக்கு பசிக்கும், சாப்பிட்டவங்களுக்கு வந்து அதாவது சாப்பாடு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு வந்து சாப்பிட்டு ஜீரணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு ஜீரணமாகும், இந்த மாதிரி பல விஷயம் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.